ஆல் இன் ஒன் யூபிஎஸ்சி தமிழ் சேனலுக்கு வருகை தந்ததற்கு நன்றி. இன்னைக்கு என்னென்னா டே 6, ரொம்பவே ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக் பற்றி தான் பார்க்க போகிறோம். என்னென்னா அமெண்ட்மெண்ட் ஆஃப் தி கான்ஸ்டியூஷன். இன்னும் என்ன ஒரு விஷயம் நான் இந்த டாபிக் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி சொல்லணும்னு விரும்புகிறேன்னா, இன்னொரு ரெண்டு டாப்பிக்கோட இந்த ஒரு பிளாக் நம்ம சக்ஸஸ்ஃபுல்லாக முடிக்கிறோம். நான் மொத்தம் 10 பிளாக்ஸ் சொல்லியிருந்தேன். 10 பிளாக்ஸ்க்கு அப்புறம் சில வந்து மிஸ்லானியஸாக நம்ம பார்ப்போம். பட் முக்கியமானதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த 10 பிளாக்ஸ் தான். நம்ம இன்னும் 2 டேஸ், அதாவது 8th டே வந்து நம்ம இந்த ஒரு பிளாக் முடிச்சுட்டு செகண்ட் பிளாக்குக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக போக போகிறோம். சரி, நம்ம இந்த வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ வந்து ப்ரொசீஜர் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஒரு கான்ஸ்டியூஷன் அமெண்ட் பண்ணோன்னா என்ன ப்ரொசீஜர் அப்படின்றத உங்களுக்கு நான் சொல்ல போகிறேன். என்னென்னா ஃபஸ்ட்டு ப்ரொசீஜர், இது வந்து இந்த ப்ரொசீஜரை பற்றி வந்து எதில் சொல்கிறாங்கன்னா ஆர்டிக்கல் 368ல சொல்கிறாங்க. இந்த பில்லை ரெண்டு ஹவுஸ்லேயுமே, அதாவது அப்பர் ஹவுஸ் லோயர் ஹவுஸ் பார்லிமெண்ட்டில் இருக்க அந்த ரெண்டு ஹவுஸ்க்குமே பில்லை இன்ட்ரடியூஸ் பண்ணணும், சரிங்களா? நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, பில் கேன் பி இன்ட்ரடியூஸ்ட் ஐதர் பை மினிஸ்டர் ஆர் அ ப்ரைவேட் மெம்பர். ஒரு பில்லை வந்து மினிஸ்டர்ஸ் மட்டும்தான் பண்ணோன்னு கிடையாது, அ ப்ரைவேட் மெம்பர் ஆஃப் அ பார்லிமெண்ட் கேன் ஆல்சோ டூ இட். புரிஞ்சிருக்கோன்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் என்னென்னா, மெஜாரிட்டி ஆஃப் த டோட்டல் மெம்பர்ஷிப் ஆஃப் த ஹவுஸ், அதாவது 2/3 ஆஃப் த மெம்பர்ஸ் வந்து ப்ரெசென்ட்னு ஓட் பண்ணியிருக்கணும், அப்போ தான் இந்த பில் பாஸ் ஆகும், சரிங்களா? இன்னொரு விஷயம் என்னென்னா, ரெண்டு ஹவுஸுமே செப்பரேட்டாக அந்த பில்லை பாஸ் பண்ணணும். இப்போது ஒரு ஹவுஸ்க்கு டிஸ்அக்ரிமெண்ட் ஆகிடுச்சுன்னா ஜாயின்ட் சிட்டிங் உட்கார வைக்க முடியாது. எதுக்கு? டெலிபரேட்டிங் அண்ட் பேசேஜ் ஆஃப் பில். இதை நீங்கள் பாஸ் பண்ணி ஆகணும், ஜாயின்ட் சிட்டிங் உட்கார வச்சு அதெல்லாம் கிடையாது. பட் எக்ஸப்ஷன் அப்படின்னு இருக்குது. ஜாயின்ட் சிட்டிங்கன்றது நம்ம வரலாறுல நடந்திருக்குது. அது எப்போ அப்படின்றத வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டே எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள், சரிங்களா? வென் த ஜாயின்ட் செக்ஷன் சிட்டிங் வாஸ் ஹேப்பன்ட் இன் த கான்ஸ்டியூஷன், அதை பற்றி தெரிஞ்சுக்கிட்டே எனக்கு சொல்லுங்கள். அதை பற்றி தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கனாலும் கமெண்ட் பண்ணுங்கள். தென் பார்த்தீங்கன்னா, ஒரு பில் பார்த்தீங்கன்னா ஃபெடரலோட ப்ரொவிஷன்ஸை சீக் பண்ணணும் அப்படின்னா நிச்சயமாக லெஜிஸ்லேச்சரை, அதை லெஜிஸ்லேச்சருடைய கன்சல்ட்டிங் இருந்தே ஆகணும், சரிங்களா? ஹாஃப் ஆஃப் த ஸ்டேட் பை சிம்பிள் மெஜாரிட்டி. சரி, இப்போ ஹாஃப் ஆஃப் த ஸ்டேட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டேட் வந்து அப்ஜெக்ஷன் தெரிவிக்கிறாங்க, இல்லை எனக்கு இது பிடிக்கல அப்படின்ற மாதிரி அப்ஜெக்ஷன் தெரிவிக்கிறாங்க. அப்போனா ஹாஃப் ஆஃப் த இது கணக்கில் வந்துருச்சு, அந்த ஸ்டேட்டை தவிர்த்து ஹாஃப் ஆஃப் த ஸ்டேட்ஸுன்ற கணக்கில் மற்ற ஸ்டேட்ஸ்லாம் வந்துட்டாங்க, ஸோ நாங்கள் பில்லை பாஸ் பண்ண போகிறோன்னா நிச்சயமாக கிடையாது. ஸோ அப்ஜெக்ட் பண்ண ஸ்டேட் அதையும் வந்து கன்சிடர் பண்ணி தான் ஆகணும், சரிங்களா? இஃப் நெசசரி பில் இஸ் பிரசிடென்ட் டு த ப்ரெசன்டட் டு த ப்ரெசிடென்ட் அசன்ட், சரிங்களா? தேவைன்னா ப்ரெசிடென்ட்டோட அசன்ட்டுக்காகவும் அந்த பில்லை இது பண்ணலாம். அந்த பிரசிடென்ட் பார்த்தீங்கன்னா அவரும் வித்ஹோல்டும் பண்ணக்கூடாது, ஆர் ரீகன்சிடரேஷனுக்கும் அனுப்பக்கூடாது, சரிங்களா? அதாவது வேணும் வேணான்றதை அவர் சொல்லி தான் ஆகணும். இப்போ மணி பில்லுன்னு பார்த்தீங்கன்னா பிரசிடென்ட் ஐதர் கிவ் அசென்ட் ஆர் வித்ஹோல்டு, சரிங்களா? வித்ஹோல்டும் பண்ணிக்கலாம் ஆர் அசென்ட்டும் கொடுக்கலாம், பட் ரீகன்சிடரேஷனுக்கு அனுப்ப முடியாது, சரிங்களா? இப்போ ஆர்டினரி பில் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம் அப்படின்னா அவர் வந்து வித்ஹோல்டும் பண்ண முடியாது ஆர் ரிட்டனும் பண்ண முடியாது அப்படி தான் சொல்கிறாங்க. அண்ட் தென் த பில் பிகம்ஸ் ஆக்ட், சரிங்களா? இப்போ பற்றி தான் பார்க்க போகிறோம், டக்கு டக்குன்னு பார்த்துடலாம். வேகமாக சொல்கிறேன்னா ஜஸ்ட் I will rectify in my next video. தப்பாக எடுத்துக்காதீங்க. இட்ஸ் பிகாஸ் ரொம்ப லென்த்தியாக இருந்தாலும் உங்களுக்கு வந்து பார்க்கணுன்னு தோணாது. ஸோ அதுக்காக தான் நான் பண்ணுறேன். இட்ஸ் நாட் அபவுட் அட்ராக்டிங் அப்படிலாம் கிடையாது. ஐ வாண்ட் டு சர்வ் எவ்ரி ஒன் ஹூ இஸ் இன் நீட், லாங்குவேஜ் ப்ராப்ளம் இது மாதிரி இருக்கவங்களுக்கு தான். ஸோ பாஸ் பண்ணி பாருங்கள், டவுட்ஸ் இருந்தால் கமெண்டில் கேளுங்கள், நோட்ஸ் எடுத்துக்கோங்க, இல்லை இன்னும் நான் டீட்டெயில்டாக போடணுனாலும் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். சரி, இந்த டைப்ஸ் ஆஃப் அமெண்ட்மெண்ட்டில் ஃபர்ஸ்ட் என்னென்னா பை சிம்பிள் மெஜாரிட்டி ஆஃப் பார்லிமெண்ட். என்னென்ன அப்படின்னு சொல்கிறாங்க, என்னென்ன விஷயத்துக்கெலாம் சிம்பிள் மெஜாரிட்டி ஆஃப் பார்லிமெண்ட் போதும் அப்படின்றாங்கன்னா, ஒரு நியூ ஸ்டேட் அட்மிஷன் பண்ணுறதா இருந்தாலும் சரி, இல்லை ஆல்ட்ரேஷன் ஆஃப் ஏரியாஸ், பவுண்ட்ரிஸ், ஒரு அவங்களோட நேம்ஸு, அபாலிஷன் ஆர் க்ரியேஷன் ஆஃப் லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில்ஸு, அசம்பிளி வேறு கவுன்சில் வேறு, நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. செகண்ட் ஸ்கெடியூல், எமாலிமெண்ட்ஸ், அலவன்சஸ், ப்ரிவிலேஜஸ் இந்த மாதிரி இருக்கிறதுக்கு.
அண்ட் ஸோ ஒன் பிரசிடென்ட் கவர்னர் ஸ்பீக்கர்ஸ் ஜட்ஜஸ் இவங்களை சம்மந்தப்பட்ட விஷயத்துக்கு அமெண்ட்மெண்ட்னா சிம்பிள் மெஜாரிட்டி போதும். தென் அதே லிஸ்ட்டில் நான் சொல்கிறேன், குவாரம் இன் பார்லிமெண்ட், சேலரிஸ் அண்ட் அலவன்சஸ் ஆஃப் பார்லிமெண்ட், ரூல்ஸ் அண்ட் ப்ரொசீஜர் இன் பார்லிமெண்ட், ப்ரிவிலேஜஸ் ஆஃப் பார்லிமெண்ட் இட்ஸ் மெம்பர் அண்ட் கமிட்டீஸ், யூஸ் ஆஃப் இங்கிலீஷ் இன் பார்லிமெண்ட், நம்பர் ஆஃப் ஜட்ஜஸ் இன் பார்லிமெண்ட், சாரி மீன் ஐம் சாரி ஜட்ஜஸ் இன் சுப்ரீம் கோர்ட், கன்ஃபர்மெண்ட் ஆஃப் மோர் ஜூரிஸ்டிக்ஷன் ஆஃப் சுப்ரீம் கோர்ட், யூஸ் ஆஃப் அஃபிஷியல் லாங்குவேஜ், சிட்டிசன்ஷிப், எலெக்ஷன், அந்த எலெக்ஷன்னா பார்லிமெண்ட் அண்ட் ஸ்டேட் ரெஜிஸ்ட்ரேஷன், இந்த விஷயத்துக்கு டீலிமிட் ஆஃப் கான்ஸ்டிடியூவன்சிஸ், யூனியன் டெரிட்டரிஸ், ஃபிஃப்த் ஸ்கெடியூல் அதாவது அட்மினிஸ்ட்ரேஷன் ஆஃப் ஸ்கெடியூல்டு ஏரியாஸ் அண்ட் ஸ்கெடியூல் ட்ரைப்ஸ், சிக்ஸ்த் ஸ்கெடியூலில் பார்த்திங்கன்னா அட்மினிஸ்ட்ரேஷன் ஆஃப் ஸ்கெடியூல்டு ட்ரைப்ஸ் ட்ரைபல் ஏரியாஸ். ஸோ இந்த மாதிரி விஷயத்துக்கெல்லாம் சிம்பிள் மெஜாரிட்டி இருந்தால் போதும். ஹை ஸ்பெஷல் மெஜாரிட்டி ஆஃப் பார்லிமெண்ட், இது வந்து ரெண்டே விஷயத்துக்கு ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம். ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் அண்ட் டிரெக்டிவ் பிரின்சிபல்ஸ் ஆஃப் ஸ்டேட் பாலிசிஸ், என்னென்னா 2/3 மெம்பர்ஸ், மூணில் ரெண்டு பங்கு வந்து அமர்ந்திருக்கணும் பார்லிமெண்ட்டோட சிட்டிங்கில் இருந்து, அதில் மெஜாரிட்டி ஆஃப் த 2/3 பர்சன்ஸ் ஓட் பண்ணியிருக்கணும், சரிங்களா. நெக்ஸ்ட்டு வந்து பார்க்கலாம் மெஜாரிட்டி ஆஃப் பார்லிமெண்ட் அண்ட் கன்சென்ட் ஆஃப் ஸ்டேட்ஸ் அப்படின்றாங்க, என்னென்னா ஃபெடரல் ஸ்ட்ரக்சருக்கு ரிலேட்டடாக இருக்கிற விஷயங்கள் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சாரி இந்த ஃபெடரல் ஸ்ட்ரக்சர்னால் கண்டிப்பாக ஸ்டேட் அதில் இன்க்ளூட் ஆகுது, ஆர் லோக்கல் பஞ்சாயத்து, இவங்களை கேட்டு கன்சல்ட் பண்ணணுன்ற விஷயத்துக்கு ஸ்பெஷல் மெஜாரிட்டி இருக்கணும் ப்ளஸ் சிம்பிள் மெஜாரிட்டி ஆஃப் கன்சென்ட் ஆஃப் ஸ்டேட்ஸ், சரிங்களா. எலெக்ஷன் ஆஃப் பிரசிடென்ட் அண்ட் இட்ஸ் மேனர், எக்ஸ்டென்ட் ஆஃப் தி எக்ஸிக்யூட்டிவ் பவர் ஆஃப் யூனியன் ஸ்டேட்ஸ் அண்ட் சுப்ரீம் கோர்ட் ஹை கோர்ட்டு, டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் லெஜிஸ்லேட்டிவ் பவர்ஸ் பிட்வீன் யூனியன் அண்ட் ஸ்டேட்ஸ், ஜிஎஸ்டி கவுன்சிலு, செவன்த் ஸ்கெடியூல் பற்றின விஷயங்கள், தென் ரெப்ரசன்டேஷன் ஆஃப் ஸ்டேட்ஸ் இன் பார்லிமெண்ட்டு, பவர் ஆஃப் பார்லிமெண்ட் டு அமெண்ட், தட் இஸ் ஆர்டிகல் 368 இட் செல்ஃப். ஸோ அமெண்ட்மெண்ட் பொறுத்த வரைக்கும் ஆர்டிகல் 368 இதெல்லாம் தான் இந்த விஷயம் பேசிக், அதாவது அமெண்ட்மெண்ட்டை பற்றின ஒரு விஷயங்கள். லக்ஷ்மிகாந்த் புக்கில் இருந்து தான் நான் உங்களுக்கு சொல்லித்தரேன், ஐ எம் கவரிங் எவ்ரி திங் ஃப்ரம் பேஜ் 1 to end. ஸோ நீங்கள் பயப்படாதீங்க, என்டையராக கவர் பண்ணியிருக்கேன். இஃப் யூ ஆர் ரன்னிங் அவுட் ஆஃப் த டைம், யூ ஜஸ்ட் ப்ளீஸ் வாட்ச் மை வீடியோஸ், அப்கமிங் வீடியோஸ் எவ்ரி திங் பிளேலிஸ்ட் செப்பரேட்டாக க்ரியேட் பண்ணியிருக்கேன். இஃப் யூ லைக் திஸ் வீடியோ கிவ் அ தம்ஸ் அப் அண்ட் இஃப் யூ ஹாவ் எனி குவரிஸ் ப்ளீஸ் கமெண்ட் அண்ட் சப்ஸ்கிரைப் டு மை சேனல் அண்ட் ப்ளீஸ் ஷேர் வித் யுவர் ஃப்ரெண்ட்ஸ் டு கெட் மோர் அப்டேட்ஸ் அண்ட் பி இட் பி யூஸ்ஃபுல் டு யூ எனி டைம். தேங்க்யூ.